ஒரு அம்மா பறவை தன்னுடைய குழந்தைகளெல்லாம் தேடி காட்டிலேருந்து தேடி தேடி ரொம்ப சோர்ந்து போய் ஒரு தெருவில் வந்து பார்க்குது, எங்கேயாவது தன்னுடைய குழந்தைங்க இருக்குமான்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க இல்லை. கடந்த மூணு குழந்தைங்களும் ஒரு தோட்டக்கார் வீட்டில் இருக்குது. அச்சிச்சோ, அந்த தோட்டக்கார் ஃபோன் பேசிக்கிட்டு இந்த பசங்களை கவனிக்க மாட்டார், இந்த குருவிங்களை பார்க்க மாட்டார். கதவு திறந்திருக்கும், இந்த குருவிங்க வந்துடும். அவர் அவ்வளோ நேரம் ஃபோன்லேயே பேசிகிட்ருக்கோம். ஐயோ, இங்கே ஆள் இருக்காங்க, நம்மளை பார்த்துருவாங்களே, நம்மளை பிடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு இந்த குட்டிங்க ஒன்று ஒன்று பேசிக்குது. அச்சிச்சோ, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிங்க அழுவுது. அந்த ஒரு குட்டி உடனே அதுங்க சரி சரி இரு அழாத, ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவர் ஃபோன் பேசிக்கிட்டே தோட்டத்துக்கு பின்னாடி போகிறாரு அந்த தோட்டக்கார். அப்போ அவர் பின்னாலேயே இந்த பறவைங்க தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அது வரையும் அந்த தோட்டக்கார் பார்க்கல. இதுங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆடடா நம்ம வெளியில் வந்துட்டோம், நல்லது, இப்போ நம்ம அம்மா கிட்டே போகணுமே, சீக்கிரம் இந்த தோட்டக்கார் பார்த்துறதுக்குள்ளே நம்ம அம்மா கிட்டே போகணும், அம்மா கிட்டே போகணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி அழுகுது. நம்ம ஏன் இங்கே வந்தோம், அம்மா தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. உடனே அந்த இன்னொரு குட்டி சொல்லுது, அழுகாதே, நம்ம போகலாம் அம்மா கிட்ட, நம்ம மேலே தான் தப்பு இருக்கு, நம்ம அம்மா இங்கேருன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம கேட்காம நம்ம கூண்டை விட்டு காட்டை விட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல போக வழி இல்லாமல் நிற்கிறோம், இரு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கு.